பொதுவாக விருதுநகர் மாவட்டம் என்று சொன்னாலே குட்டி ஜப்பான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உலகம் முழுவதும் ஒரு பெருமைக்குரிய தொழிலாக அனைவரும் அறிந்த தொழிலாக பட்டாசு விளங்குகிறது அந்த மாவட்டத்தினுடைய பூகோளச் சூழலும் பட்டாசு உற்பத்தி செய்வதற்கான தகவமைப்பை கொண்டதின் காரணமாக அந்த தொழில் விறுவிறுப்பாக நடப்பது எல்லோரும் அறிந்தது ஒன்று குறிப்பாக விவசாயம் பெரிய அளவில் கை கொடுக்காத போது அந்த மாவட்டத்தில் வாழக்கூடிய குறிப்பாக சிவகாசி சாத்தூர் வெம்பக்கோட்டை விருதுநகர் இந்த நான்கு தாலுகா பகுதி மக்களினுடைய பிரதான தொழிலாக பட்டாசு மாறி இருக்கிறது இந்த தொழில் என்பது நூறாண்டை கடந்து வளர்ந்திருக்கிறது ஆரம்பத்தில் கைத்தொழிலாக இருந்த இந்த தொழில் இன்றைக்கு டிஸ்பிளே பயன்படுத்தும் அளவுக்கு தொழில்நுட்பம் மூலமாக வளர்ந்திருக்கிறது உலகளாவிய அளவிலே இந்த தொழில் என்பது குறிப்பாக பட்டாசு என்று சொன்னால் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய சாமானிய உழைப்பாளி பெண்கள் அதிக அளவில் ஈடுபடக்கூடிய தொழிலாக இன்றைக்கு கை கொடுத்து கொண்டிருக்கிறது அந்த மாவட்டத்தில் அரசாங்கம் எந்தவித தொழில் வாய்ப்புகளையும் உருவாக்காத போது அங்கு இருக்கக்கூடிய ஒரு சில தொழிலதிபர்களின் மூலமாக இந்த தொழில் உருவாக்கப்பட்டு நூறாண்டை கடந்து பிரதான தொழிலாக வாழ்வளித்துக் கொண்டிருக்கிறது என்பதை பெருமையோடு சொல்ல முடியும் இந்த நேரத்தில் குறிப்பாக இந்த தொழில் மிக வேகமாக வளர்ச்சியடைந்து அரசாங்கத்திற்கும் வரியாக வருமானத்தை தரக்கூடிய தொழிலாக மலர்ந்திருக்கிறது சுருக்கமாக சொல்ல போனால் கடந்த பிஜேபி ஒன்றிய அரசு சுற்றுச்சூழல் மாசுபடுகிறது என்ற ஒற்றை காரணத்தை முன்வைத்து இந்த தொழில் பிரதானமாக தயாரிப்பதற்கான மூலப்பொருள் பச்சை உப்பு என்ற சொல்லி பசுமை பட்டாசு தயாரிக்க வேண்டும் சுற்றுச்சூழல் மாசுபடுகிறது என்று சொல்லி ஒரு நெருக்கடியை கொடுத்து இந்த தொழிலை ஒரு மக்களின் வாழ்வாதார தொழிலை பின்னுக்கு தள்ள வைத்தது என்பதை வேதனையோடு இங்கே நாங்கள் பகிர விரும்புகிறோம் குறிப்பாக ஜிஎஸ்டி வரி அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது பண வர்த்தனை பணப்பரிமாற்றம் என்பதும் ஒரு மிகப்பெரிய நெருக்கடிக்கு இந்த தொழிலை தள்ளியது மூணாவதாக அதிலிருந்து மீண்டு நிச்சயமாக இந்த தொழில் வாழ்வளிக்கும் என்று நம்பிய மக்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்ததாக நாங்கள் பார்க்குறோம் இந்த பசுமை பட்டாசு என்பது பசுமை பட்டாசு தயாரிக்க வேண்டும் என்று சொல்லி நீரி அமைப்பு முழுமையாக விருதுநகர் மாவட்ட பட்டாசு தொழில் இயங்கக்கூடிய தொழிற்சாலைகளில் ஆய்வுக்கு உட்படுத்திய போதும் அங்கே இருக்கக்கூடிய வெடிபொருள் கட்டுப்பாட்டு துறையும் அதனோடு இணைந்து ஆய்வு செய்த போதும் திடீரென்று ஒரு எந்தவித பயிற்சியும் இல்லாமல் முன்னறிவிப்பும் இல்லாமல் பசுமை பட்டாசு தயாரிக்க வேண்டும் என்று சொன்னது மிகப்பெரிய அளவிலே அந்த தொழிலுக்கு நெருக்கடி கொடுத்தது மட்டுமல்லாமல் மக்களின் வாழ்வாதாரம் கேள்வியாக மாறியது குறிப்பாக குழந்தைகள் கல்விக்கு தேவையான பணங்கள் பெற முடியவில்லை பெற்றோர்களின் மருத்துவ செலவு ஈடுகட்ட முடியலை இதுக்கும் மேலாக தொழில் இல்லாதனால் வருமானம் இல்லாத வாங்கிய சுய உதவி குழுக்களின் மூலம் வாங்கிய கடனையும் அடைக்க முடியாத ஒரு நெருக்கடிக்கு தள்ளப்பட்ட மக்களாக இருந்தார்கள் அந்த மாவட்டம் பட்டாசு என்பதில் மேன்மை பெற்ற தொழிலாக இருந்தபோதும் கூட வேலை இல்லாமல் உற்பத்தியாளர்களும் சரி தொழிலாளியும் சரி மக்களும் சரி அதனோடு பின்னி பிணைந்த சங்கிலி தொடர்போல் இருந்த அச்சு நான்கு சக்கர வாகன ஓட்டிகள் சுமைப்பணி தொழிலாளர்கள் தினசரி கடைக்காரர்கள் மென்கள் உட்பட ஒன்றன் பின் ஒன்றாக அந்த தொழில் நெருக்கடியை சந்தித்து மிகப்பெரிய பொருளாதார பின்னடைவை சிவகாசி மற்றும் சிவகாசியை சார்ந்த அனைத்து தாலுக்காக்களும் சந்தித்தபோது சங்கம் வலுவாக இதற்கான இந்த சுற்றுச்சூழல் மாசு என்பது பட்டாசு நாள் இல்லை என்பதை சொல்லி அதற்கான ஆவணங்களை தயார் செய்து உச்சநீதிமன்றத்திலே சங்கத்தின் பொதுச் செயலாளர் தோழர் மகாலட்சுமியின் பெயரால் வழக்கை தொடுத்து வழக்கு நடந்து மாண்புமிகு நீதியரசரே கேள்வியை எழுப்பினார் அரசை பார்த்து முன் அறிவிப்பில்லாமல் திடீரென இந்த வேலையை நிறுத்துவது சரியா அதற்காக அரசு எந்த முயற்சியும் எடுக்காமல் இப்படி தொழில் நெருக்கடியை உருவாக்கியதும் சரியா சங்கம் கேள்வி கேட்கிறது பதில் சொல்ல வேண்டும் என்று அரசை கேட்டது நாமளும் பல கட்ட ஆதாரங்களோடு வழக்குக்காக நீதிமன்றத்தில் ஒப்படைத்ததன் பின்னால் இந்த தொழில் நெருக்கடியிலிருந்து கொஞ்சம் மீண்டு சிறிது சிறிதாக நடந்தது அதற்காக பல போராட்டங்களை பல்லாயிரக்கணக்கான நாலாயிரம் பேர் ஐயாயிரம் பேரை இணைத்து இயக்கங்களை நாம் நடத்தியதின் விளைவாக இந்த தொழில் மீண்டு உயிர் பெற்று இருக்கிறது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தீபாவளி நடந்தபோது கூட ஆர்டர் வந்து கையில் இருக்கு உற்பத்தியான பொருள் கொடுப்பதற்கு இடமில்லாமல் போனது காரணம் இந்த பசுமை பட்டாசு என்ற ஆய்வு அப்பப்ப தொழிற்சாலைகள் மூட வேண்டிய நெருக்கடி வேலை இழந்தது நெருக்கடியின் காரணமாக அவர்கள் கேட்கக்கூடிய ஆர்டருக்கு பட்டாசுகளை கொடுக்க முடியாது தீபாவளி வரை தொழிலாளிகள் வேலை செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது எது எப்படியோ அந்த மாவட்டத்தில் பட்டாசு பிரதான தொழில் பட்டாசினால் வாழ்க்கையை நகர்த்தி செல்லக்கூடிய மக்கள் எட்டு லட்சம் பேருக்கும் மேலாக மாறியிருக்கக்கூடிய சூழலில் எட்டு லட்சம் மக்களினுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய பிரதான பட்டாஸ் தொழிலை அரசு முன்வந்து பாதுகாப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் தீபாவளி காலத்தில் கூட விற்பனை செய்யக்கூடாது என்று சொல்லக்கூடிய நிலை வரக்கூடிய சூழலில் இந்த ஆண்டு அதற்கு முன் நாம் அப்படி வரக்கூடாது என்று நாம் போராட்டங்களை நடத்தியதின் காரணமாக விற்பனைக்கு தடை இல்லாமல் தப்பித்ததின் காரணமாக பல கோடி ரூபாய் வருமானம் என்பது பட்டாசு தொழிலின் மூலம் கிடைத்தது ஆனால் எங்களுடைய பிரதான கேள்வி பட்டாசு விற்பனை அமோகமாக நடந்திருக்கிறது பட்டாசு விற்பனையின் மூலம் வரியும் அரசாங்கத்திற்கு ஏராளமாக கிடைத்திருக்கிறது சரி ஆனால் நியாயப்படி பார்க்கும்போது பட்டாசு தொழிலே ஈடுபடக்கூடிய தொழிலாளர்களுக்கு ஒரு முப்பது ஆண்டு காலத்திற்கு மேலாக அவர்களுடைய கூலி உயர்த்தப்படவில்லை அவர்களுடைய உழைப்பு உழைப்பினுடைய பிரதானமாக வழங்க வேண்டிய போனஸ் இப்போ வர உயர்த்தி வழங்கப்படவில்லை அரசுக்கு வருமானம் வருகிறது உரிமையாளர்களுக்கு வருமானம் உயர்ந்திருக்கிறது இதில் பிரதானமாக உயிரை கூட பொருட்படுத்தாமல் அந்த தொழிலிலே ஈடுபட்டால் விபத்திலே மாட்டிக்கொண்டால் கறிக்கட்டையாகி போய்விடுவோம் என்ற அச்சம் இருந்தாலும் கூட வேறு தொழில் இல்லை வேறு வாய்ப்பில்லை என்று சிந்தித்த மக்கள் இந்த தொழிலிலே முழுமையாக ஆணும் பெண்ணுமாக அதிலும் குறிப்பாக பெண்கள் அதிகமாக ஈடுபட்டு இருக்கக்கூடிய தொழிலில் அவர்களுக்கான கூலி உயர்த்தப்பட வேண்டும் அவர்களுக்கான போனஸ் உடனடியாக ஐம்பது சதமாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை பிரதானமாக முன்வைத்து போராடி கொண்டிருக்கிறோம் சமீபத்தில் கூட அரசு துறை அமைச்சர் பெருமக்கள் அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர் துறை அதிகாரிகள் உட்பட ஒரு கலந்தாய்வு கூட்டம் என்பதை நடத்தி இந்த தொழிலை பாதுகாப்பாக நடத்துவதற்கும் தொழிலாளர்களுக்கு வேலை இழப்பு இல்லாமல் முன்னெடுத்து செல்வதற்குமான ஒரு கலந்தாய்வு கூட்டம் நடத்தப்பட்டது விருதுநகரில் ட்ரிபிள் ஏ கல்லூரியில் அதிலே நாம் தொழிற்சங்க ரீதியாக பல்வேறு ஆலோசனைகளை அங்கே வழங்கியிருக்கிறோம் இந்த தொழில் மேம்பட வேண்டும் பாதுகாப்பாக நடக்க வேண்டும் பயிற்சியோடு நடக்க வேண்டும் விதிமுறைகளுக்கு உள்ள அந்த உரிமையாளர்கள் தொழிலாளர்களை வழிநடத்த வேண்டும் என்பதையும் நாம் ஆலோசனையாக சொல்லியிருக்கிறோம் அதே நேரத்தில் இந்த தொழிலில் ஈடுபடக்கூடிய தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் சட்டமாக சொல்லியிருக்கிறோம் ஆலோசனை சொல்லி அரசு அது ஜீவோவாக கொண்டு வந்திருக்காங்க பட் அது இன்னும் ப்ராக்டிக்கலாக கீழே இறக்கி செய்வதற்கு அரசு முன்வர வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே அழுத்தம் திருத்தமாக சொல்கிறோம் பல கோடி ரூபாய் வருமானம் ஈட்டக்கூடிய தொழிலை முடக்கி விடாமல் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் தொழில் மேம்பாடாக வர வேண்டும் என்பதையும் இந்த அரசு அதை இந்த அரசும் சரி ஒன்றிய அரசும் சரி அதை கவனத்தோடு முன்னெடுக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லிக் கொள்ளுவதோடு எட்டு லட்சம் தொழிலாளிகளினுடைய வாழ்க்கை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதோடு குழந்தை தொழிலில் ஈடுபடக்கூடாது என்று சொல்ல அயல்வோ சொல்லியிருந்தாலும் கூட இப்போ வந்த கொரோனாவுக்கு பின்னால் இது போன்ற தடுப்பு அதாவது சுற்றுச்சூழல் மாசு என்று சொல்லி ஜிஎஸ்டி வரி என்று சொல்லி தொழிலுக்கு ஒரு நெருக்கடி கொடுத்த போது குழந்தைகளும் அந்த தொழிலுக்குள் போக வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை உருவாக்காமல் முழுமையாக தொழிலாளிகளுக்கு வேலை வாய்ப்பை கிடைக்கக்கூடிய சூழலை அரசு உருவாக்க வேண்டும் உரிமையாளர்களும் அதற்காக ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொண்டு பிரதான தொழிலான பட்டாசை பாதுகாப்போடு விதிமுறைகளுக்கு உள்பட்டு நடத்துவதற்கு அரசும் உரிமையாளர்களும் முன்வர வேண்டும் என இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொண்டு எட்டு லட்சம் தொழிலாளர்களின் வாழ்க்கையை பாதுகாக்க வேண்டும் என்றும் சொல்லிக்கொள்ள விளைகிறேன்